மாலை முரசு நடத்திய மக்கள் அரங்கம் அப்படிங்கிற நிகழ்ச்சி எப்பவும் வழக்கமாக நடக்கும் தான் இந்த பக்கம் ஒரு மூணு பேர் அந்த பக்கம் மூணு பேர் நின்று உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கோங்க அப்படின்னு அவங்களுடைய கட்சி சார்ந்தவங்களும் அமைப்பு சார்ந்தவங்களும் அந்த இடத்துல முன்னாடி வந்து உக்காந்து பேசக்கூடிய நபர்களை மகிழ்விக்கக்கூடிய வகையில் கைதட்டல்கள் அரங்கேறுவது வழக்கம் அந்த மாதிரி தான் வந்து நெறியாளர் தலைமையில் மூன்று மூன்று பேர் உட்காந்துருந்தாங்க அதில் வலதுசாரியினுடைய ஆதரவாளராக அர்ஜுன் அவர்கள் வந்து உட்காந்துருந்தார் இன்னொரு புறம் மதிவதனி அவர்கள் வந்து உட்கார்ந்துருந்தாங்க பெரியாரின் பேத்தி திராவிடர் கழகத்தினுடைய மிகச்சிறந்த பேச்சாளராக இன்னைக்கு மக்கள் முன்னாடி அறியப்பட வேண்டிய ஒரு மிகச்சிறந்த பெண்மணியாக வளம் வந்து கொண்டிருப்பவர் தோழர் மதிவதனி அவர்கள் அவங்களும் வந்து பேச வந்திருந்தாங்க இப்போது இந்த ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கும் போது மதிவதனி அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா ஓபிசிஎஸ்சி கேட்டகரி ரிலேட்டடாக அவங்க பேச ஆரம்பிக்கும் போது அர்ஜுன் சமத்துக்கு கோபம் வருது சீட்டுக்கடையில் என்னத்தை வச்சுருந்தாங்கன்னு தெரியல குபீர்னு எந்திரிச்சு நிறையா கத்த ஆரம்பிச்சிட்டாரு அது மட்டுமல்ல மதிவதனி அவர்கள் இருந்த இடத்துக்கிட்ட பக்கத்தில் போய் மதிவதனியை மிரட்டுறாரு துண்டை எடுத்து தோளில் கிடக்கக்கூடிய துண்டை எடுத்து இங்கேயும் அங்கேயுமா தெரியிறாரு அவரை பார்க்கும்போது ரோட்ல சிலது தெரியும் அதை பார்க்குற மாதிரியான ஒரு காட்சிகளாக இருந்தது பாவம் என்ன பண்றதுன்னு தெரியாம அது அலமோதிக்கிட்டே இருந்தது பார்க்கவே பாவம் பாவமா இருந்தது அர்ஜுன் சம்பத்தை பார்க்கும்போது அவருக்கு பேசாமல் வந்து அர்ஜுன் சம்பத் அப்படிங்கிற பேருக்கு பதிலாக பரிதாபம் அப்படின்னு வச்சிடலாம் இன்னைக்கு பரிதாபங்கள் அப்படிங்கிற அந்த சேனலில் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கோபி சுதாகர் அவர்களில் லட்டு பாவங்கள்னு ஒன்று பண்ணியிருந்தாங்க அவங்கள மிரட்டி உருட்டி அவங்கள அந்த வீடியோவை டெலீட் செய்ய வச்சாங்க ஹச்ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள்லாம் அமர் பிரசாத் ரெட்டியால் பகிரப்பட்டது இப்படி சங்கிகள் வந்து தொடர்ச்சியாக பரிதாமகள் சேனலை முடக்குவதற்காக செய்யப்பட்ட சூழ்ச்சிகள்லாம் ஏறாலும் மன்னிப்பு கேட்டாங்க அப்படிங்கிற பேரில் அவங்கள மன்னிச்சு விட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ யூடியூப்பால் வந்து அது சரியான வீடியோவாக இருந்ததுன்னா யூடியூப் சப்போர்ட் பண்ணும் ரெண்டாவது அவங்க அந்த வீடியோவை டெலிட் பண்ணாங்க இப்போ அந்த வீடியோ லட்சக்கணக்கான பேருக்கு ஷேர் ஆகிட்டே இருக்கு நீ முடக்க நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அது நல்ல விஷயமா இருந்ததுன்னா சங்கி தான் தடுக்கிறான் அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா அதை உலகம் முழுவதும் பரப்புவதற்கு இந்த தமிழ் மக்கள் தயாராக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த லட்டு பாவங்கள் நிகழ்ச்சியின் மூலிமா ம அந்த சங்கிகள் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை ரெண்டாவது அந்த காட்சிகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மதிவதனி அவர்களை தொடர்ச்சியாக அவர் மிரட்டக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேறிச்சு மதிவதனி அவர்கள் சிறப்பாக அதை கையாண்டாங்க ஒத்த ஸ்டெப்பு கூட பின்னாடி எடுத்து வைக்கல அதுதான் மதிவதனியினுடைய ஸ்பெஷாலிட்டி இது திராவிடர் கழகம் பெரியாருடைய பேத்தி எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய பேச்சாளராக வளர்ந்துட்டாங்க வளர்ந்து வரக்கூடிய பேச்சாராக அறியப்படக்கூடிய ஒரு நபர் தான் மதிவதனி மிகச்சிறந்த வழக்குறைஞராக நிறையா புத்தகங்கள் படிக்கக்கூடியவங்க அறிவார்ந்த சிந்தனைகள் உடையவங்க அப்படிப்பட்டவங்க இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு நெருடல் ஏற்பட்டது ஆனால் அந்த தடைகளை தகர்த்து தனித்தன்மையை வெளிப்படுத்தி அந்த மேடையில் மிகச்சிறந்த ஒரு ஆளுமை திறன்மிக்க ஒரு நபராக மின்னினாங்க இந்த திராவிடர் கழகம் தைரியத்தை அவங்களுக்கு ஊட்டியிருக்கு அப்போது இதுக்கு முன்னாடி வந்து இதே சங்கிகள்கிட்ட அவங்க போட்டி போடலையா பேசலையா எப்போ இப்போ மட்டும் அர்ஜுன் சம்பத்துக்கு இவ்வளவு கோபம் வந்தது அப்படிங்கிற கேள்வி இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது லாஸ்டாக நடந்த வேலண்டைன்ஸ் டே அந்த வேலண்டைன்ஸ் டே நிகழ்ச்சியில் தெஞ்சினை மாவட்டத்தில் நடந்தது அப்போது மதிவதனி அவர்கள் பேசியிருந்தது அப்படின்னா ஏன் சங்கின்னு இவங்களெல்லாம் சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சங்கினா யாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு புதிதாக அர்த்தம் கொடுத்தாங்க அந்த அர்த்தம் என்ன அப்படின்னா குரங்குலேருந்து இருந்து வந்தவன் பேர் மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் ரைட்டா அப்போ இந்த குரங்குக்கும் மனுஷனுக்கும் இடப்பட்ட கேப்பில் ஒருத்த இருக்கான்ல அவன் தான் சங்கி அப்படின்னாங்க அவன் மனுஷன் நிலையை அடையலை அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல அந்த ஸ்டேஜ் தான் சங்கி அதனால தான் எல்லாம் புத்தகத்தை தூக்கிட்டு படிக்கிறதுக்காக போறோம் அவன் மட்டும் என்ன அப்படின்னா மனுஷனை அடிக்கிறதுக்காக போகிறான் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தாங்க இந்த வார்த்தைகள் அர்ஜுன் சம்பத்தவர்களை கோவப்படுத்தி இருக்கலாம் காரணம் என்ன அப்படின்னா அவரே தன்னை தானே சங்கி அப்படின்னு சொல்லிக்க கூடிய நபர் தான் ஏன் ஃபேமஸாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் ஒருத்தர் கூட தன்னை சங்கின்னு தான் சொல்லிப்பார் ஆனால் அவரும் நிறையா புத்தகங்கள்லாம் படிப்பார் ஆனால் புத்தகங்கள் படித்தாலுமே வந்து அவர் செலக்டிவாக தான் சில புத்தகங்கள் படிப்பார் எல்லா புத்தகங்களையும் படித்து பகுத்தறிவு வளர்த்துக்கக்கூடிய பக்குவமான பத்திரிகையாளர் கிடையாது இது ஒரு புறம் இருக்க இன்றைக்கி நடந்த கூத்து அப்படிங்கிறது மதிவதனி அவர்கள் சிறப்பாக அர்ஜுன் சம்பத்தி அவர்களை கையாண்டு கடைசியாக அவங்க பேசுகிறதுக்கு வாய்ப்பே மறுக்கப்பட்டது போலீஸார்லாம் வந்து வழிமறிச்சாங்க அதற்கு பிறகு கடைசியாக ஒன்று ரெண்டு வார்த்தைகள் பேசிவிட்டு அமருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நெறியாளர்கள் சொல்ல அந்த இடத்துல மதிவதனி அவர்கள் சூப்பராக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க செருப்பை தூக்கி காட்டிட்டு முன்னாடி வரீங்க நாங்கள் புத்தகத்தை காட்டி மட்டுமே பேசுவோம் நீங்கள் தமிழ்நாட்டில் பிஜேபி ஒத்த சீட்டு கூட வாங்க முடியாது அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தாங்க சரியா அவங்களோட ஸ்லாங்ல அதை சொல்லணும் அப்படின்னா செருப்பை வைத்து அரசியல் செய்பவர்கள் பிஜேபிக்காரர்கள் புத்தகத்தை வைத்து அரசியல் செய்வதே திராவிடம் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் ஒத்த சீட்டு கூட கிடைக்காதுன்னு சொல்லி ஜம்முன்னு போய் உக்காந்தாங்க மதிவதனி இப்போ இந்த இடத்துல நிறையா பேர் எழுப்பக்கூடிய கேள்வியை நான் சோசியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சது திராவிடம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருந்தாங்க இந்த கேள்விக்கு திராவிட கழகத்தினருக்கே நிறையா பேருக்கு பதில் தெரிஞ்சாலுமே அதை வெளியில சொல்வதற்கு மறுக்கிறாங்க அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியல திருக்குட்டல் விடம் தான் திருவிடம் இந்த திருவிடம் தான் பின்னால திராவிடமாக மாறியது மருவி திராவிடமாக மாறியது இந்த திருவிடம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை முத முதல்ல உச்சரித்தது யாரு அப்படின்னா திரு அப்படிங்கிறது பெருமைக்குரிய வார்த்தை அப்படின்னும் இடம் அப்படிங்கிறது இந்த நிலத்தை சார்ந்தது அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இந்த இரண்டையும் தான் திருவிடம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உருவானது இந்த திருவிடம் அப்படிங்கிறது நம்ம தமிழ் வார்த்தை திருனா மரியாதைக்குரியவர்கள் அதனாலதான் இன்னமும் நம்ம பத்திரிகைகள்ல திரு அப்படிங்கிற வார்த்தையை முன்னாடி போட்டு அதற்கு பிறகு அவங்களுக்கு அவங்களுடைய பெயரை பயன்படுத்துறோம் அப்போ இந்த நிலம் அப்படிங்கிறது இந்த நிலத்தை சார்ந்தது தமிழ் நிலத்தை சார்ந்தது இந்த இளமுறையா கண்டத்தை சார்ந்தது குமரி கண்டத்தை சார்ந்தது அப்போது வெளிநாட்டுக்காரவங்க நம்மளை பார்த்து இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களை பார்த்து ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு இருந்து தொடர்ச்சியாக சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் அவங்கள்லாம் பெருமைக்குரியவர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அவங்களெலாம் திருவிடத்துக்காரர்கள் அப்படிம்பாங்க அந்த வகையில் தான் இந்த திருவிடம் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு கிடைச்சது ஸோ இந்த வார்த்தையவே அதை ஒரு களமாக மாற்றியது தான் இந்த திருவிடர் கழகம் அப்படின்னு முத முதல ஒருத்தர் இதற்கு பெயர் சுற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு பத்தொம்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு திருவிடர் கழகம் அப்படிங்கிற ஒன்று திருக்குற்றாலத்தில் வச்சு சிவஞான யோகி அப்படிங்கிற விருதையைச் சேர்ந்த ஒருத்தர் தொடங்குறார் இந்த நபர் தொடங்கி பதினெட்டு ஆண்டுகள் இது தொடர்ச்சியாக ஆண்டு விழாக்களாகலாம் கொண்டாடப்பட்டது வாகு சீவர்களால் ஈர்க்கப்பட்டு தஞ்சை தந்தை பெரியார் அவர்கள் எப்படி வந்து கொள்கை பரப்ப பெரிய அளவுல வந்து அதன் மூலியமாக தனது கருத்துக்களையும் வரலாறுகளையும் படித்து தெரிந்து கொண்டாரோ அந்த மாதிரி இந்த சிவஞான யோகி அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஒரு புத்தகமும் வெளியானது அதுவும் இன்னைக்கு புத்தகங்கள் படிக்கிறதுக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு ஸோ திருவிடர் கழகம் அப்படிங்கிற புத்தகமே வெளியாயிருக்கு ஸோ இந்த திருவிடர் கழகம்தான் மருவி பின்னால்ல திராவிடர் கழகமாக பகுத்தறிவு பாதையில் பயணித்த தந்தை பெரியாரவர்களால உருவாக்கப்பட்டது ஸோ இந்த திருவிடம் அப்படிங்கிற வார்த்தைனா பெருமைக்குரிய தமிழர்கள் அப்படிங்கிறது தான் அர்த்தம் சோ திராவிடம்னா என்ன பெருமைக்குரிய தமிழர்கள் வாழக்கூடிய இடம் தான் இந்த திருவிடம் திராவிடம் அப்படிங்கிறது இந்த வார்த்தையை இனிமேல் எல்லாரும் உச்சரிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு இதற்கான ஆய்வுகள் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நீங்களும் தேடி எடுக்கலாம் அதே நேரத்தில் அதற்கான ஆய்வுகளும் அதற்கான அறிக்கைகளும் எல்லாமே நம்மக்கிட்ட கிட்ட இருக்கு அப்படிங்கிறது தான் மக்களுக்கு சொல்ல வேண்டிய செயல் சோ மாலைமுரசு பத்திரிகை நடத்திய மக்கள் அரங்கம் நிகழ்ச்சியில மதிவதனி அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் அதற்கு அர்ஜுன் சம்பத்வர்கள் கொந்தளித்த நிகழ்வுகளும் பார்க்க முடிஞ்சது அதற்கு திராவிடக் கழகம் மட்டுமல்ல ஏழை எல்லா கட்சிகளுமே பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஒரு மேடை நாகரிகம் இல்லாமல் அர்ஜுன் சம்பத்தவர்கள் செயல்பட்டது ஏற்புடையது அல்ல அப்படிங்கிற வார்த்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க தொடர்ச்சியாக இப்படி அர்ஜுன் சம்பத் அவர்கள் செய்வது அப்படிங்கிறது அவருடைய ஐந்து அறிவையே பறைசாற்றுகிறது அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்க முடியுது என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்